வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். ஹோண்டா சிபி யூனிகான் 150 இன்ஜினில் ஃபுல்லாக ப்ராப்ளம். இதை பிரித்து வேலை பார்க்க போகிறோம். இன்ஜின் வந்து ஃபுல்லாக ரீசர்வீஸ் பண்ண போகிறோம். இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை பிரித்து வேலை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பார்ட், இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் பிரிக்கிறது, பட்டர் ஒர்க்கு அனுப்புறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஹெட்டு கம்ப்ரஸிங் ப்ராப்ளம், அப்புறம் ஆயில் சாப்பிட்ற ப்ராப்ளம், வண்டி மிஸ்பேர் ப்ராப்ளம், அடைச்சி ஓடுதுன்ற ப்ராப்ளம், மைலேஜ் இல்லை, பிக்கப் இல்லை, கம்ப்ரஸிங் இல்லை, இது போல் நிறைய இன்ஜின் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் இன்ஜினில் பேரிங் நாய்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறோம். இது எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக அசம்பிளி பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இன்ஜினை வந்து ஃபுல்லாக இறக்கிட்டோம். ஃபுல்லாக பிரிக்கிறதுக்காக ஃபுல்லாக இன்ஜின் அப்படியே மொத்தமாக இறக்கி வச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக பார்ட் பார்ட்டாக பிரிக்க போகிறோம். பண்ணி ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்ஜினை பட்டர் ஒர்க் வேலை தான் இருக்குது. ஹெட் ஒர்க்கு, போர் ஒர்க்கு, கிளச் ஒர்க்கு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கனெக்டிங் ராடு இதெல்லாம் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி வேலை பார்த்துட்டு அதன் பிறகு திரும்ப இன்ஜினை ரீஅசம்பிள் செய்ய போகிறோம். பேரிங்கெல்லாம் புதுசாக, கியர் பாக்ஸ் பேரிங்கு, கிளச் பேரிங்கு, இன்ஜின் பேரிங்கு இப்படி எல்லாமே மாற்றி, டைமிங் செயின், கிளச் அசம்பிளி இப்படி எல்லாமே மாற்ற போகிறோம். மாற்றி இன்ஜினை ஃப்ரெஷ்ஷாக புது இன்ஜின் மாதிரி ரெடி பண்ணி பிரமாதமாக ஓட வச்சு கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப் நல்லா பிரமாதமாக இருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், இன்ஜின் நாய்ஸ் அப்படியே புதுசு மாதிரி, புது வண்டி மாதிரி இன்ஜின் நாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க. ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோட்டார் சம்மந்தமான விஷயங்கள் பிடிச்சவங்க, மோட்டார் பிரியர்கள், மோட்டார் வேலையை பற்றியான விஷயங்கள் பிடிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். எப்படி ஒரு இன்ஜினை பிரிக்கிறாங்க, அதில் வரக்கூடிய விஷயங்கள் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எது எதெல்லாம் கட்டுறாங்க, எது முதல் கட்டுறாங்க, எதில் முதல் மாற்றுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எதை கடைசியாக கேட்டுறாங்க, எதை கடைசியாக மாற்றுறாங்க, என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் வண்டி பிரமாதமாக இருக்கும், எப்படி நல்லா ஓடும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான சப்ஜெக்டு. தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வரலாம். ஹோண்டா சிபி யூனிகான், இது வந்து BS3 மாடல், 150 கியூபி கெப்பாசிட்டி. தொடர்ந்து பார்க்கலாம் இன்ஜின் பிரிக்கிறத, தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். அப்போ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். இப்போ கிளச் அசம்பிளியை வந்து கட்டி எடுக்கிறோம். கிளச்சு புல்லர் வந்து போட்டுட்டு, கிளச்சு புல்லர் வச்சு கிளச் அசம்பிளியாக ஃபுல்லாக கட்டிடுறோம். கிளச்சு பிளேட் வந்து சுத்தமாக போயிடுச்சு, கிளச்சு அப்பு ரெண்டுமே போயிடுச்சு. கிளச்சை வந்து புதுசாக வேறு மாற்ற போகிறோம். கிளச்சில் வந்து ரெண்டு விதமான டைப் வரும். அதில் உள்ளார பிளேட் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். கிளச்சு கார்க் பிளேட் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். மாற்றுறதும் எப்படின்னு சொல்கிறேன். ப்ரைமரி கீரை கட்டி எடுத்துட்டோம். இப்போ இது வந்து கிளச் பேலன்ஸ் வெப், இது. ஸோ அதுக்கப்புறம் கிக்கர் ஷாஃப்டை கட்டி எடுக்கிறோம். ரேச்சட் நல்லாயிருக்கா செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கீர், கிக்கரோட பேலன்ஸ் கீர் இது. ஸோ அதை கட்டி எடுக்கிறோம். அது லாக்கு, ரெண்டு வாஷர்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிளச் புஷ்ஷை கட்டுறோம். அது கியர் ஷாஃப்ட்டு இப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா கட்டி எடுக்க போகிறோம். அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 149.2 கியூபி கெப்பாசிட்டி இது. இன்ஜின் டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் எஸ்ஐ இன்ஜினு. ஹெட்டு வந்து கேட்டுறோம், ரெண்டு கேட்டுற வேலை நடந்துகிட்ருக்கு. நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 12.91 பிஎஸ் அட்டு 8000 ஆர்பிஎம். ஹெட்டு கைட்டியாச்சு, ஹெட்டில் வால்வெலாம் போயிடுச்சு. வால்வு, கைடு, ஸ்லீவ், சீட்டிங், செட்டிங் எல்லாமே பார்க்க போகிறோம். வால்வு சீல் மாற்றணும். வால்வு சீல் போயிடுச்சு, வால்வும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைமிங் பேடு, இது டைமிங் பேடை கட்டி எடுத்துகிட்டு டைமிங் செயின், இது டைமிங் செயினும் கட்டி எடுத்துடுறோம். டைமிங் செயின் வேறு மாற்ற போகிறோம். எல்லாமே பேடை மாற்ற போகிறோம். சிலிண்டர் போர் வந்து கட்டி எடுத்துடுறோம். பிஸ்டன் போயிடுச்சு, ரிங்ஸு, பின்னு, லாக்கு இப்படி எல்லாமே போயிடுச்சு. இப்போது இதில் வந்து இது வந்து பேரிங்கோட டென்ஷனர், இது பேரிங்கோட பிளேவை குறைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் இது. ஸோ இப்படி எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சென்ட்ரு கேஸை பிரிக்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து சென்ட்ரு கேஸோட மொத்த போல்டு, 10mm போல்டு வரும், 10mm ஹெட்டில் வரும். அது எல்லாமே கட்டி எடுத்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரு கேஸை பிரித்து எடுக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது.
அது பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக பார்ப்பாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். கியர் பேக்ஸ் பேரிங்லாம் துருப்பிடிச்சிருக்கு, ஏன்னா ஃப்ளட்டில் மாடிச்சா என்னன்னு தெரியல, உள்ளே தண்ணி என்ன போயிடுச்சோன்னு தெரியல, ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கு. கனெக்டிங் ராடு வந்து பேரிங்லாம் போயிட்டுருக்கு, கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்கும் போயிடுச்சு, கியர் ஃபோர்க்கு, கியர் பின்னு, கியர் ட்ரம்மு எல்லாமே கட்டி எடுத்துடுறோம். கிட்டத்தட்ட ஃபைனல் ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. கியர் பாக்ஸை பிரித்து எடுத்துகிட்டு பிரித்த வீடியோ அந்த பிரித்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இன்ஜின் பிரித்ததுக்கான விஷயங்கள் மொத்தமே பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்ஜின் மாற்றுறதை தெளிவாக பார்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து கியர் ஷிஃப்டாக வருது, கியர் சேஞ்ச் ஆகிறது, அது கியர் சேஞ்சர் எல்லாமே பிரித்தாச்சு. இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பிரித்த எல்லாம் ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரித்த பிறகு பார்த்து பாருங்கள், பேரிங் எப்படி துருப்பிடிச்சிருக்கு, சரியாக பயங்கரமாக துருப்பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி துருப்பிடிச்சுன்னா உள்ளே இன்ஜினில் கரகரகரகரன்னு சத்தம் வரும், வண்டி ஓட்டுறப்போ ஒரு ஸ்மூத்தாகவே இருக்காது, வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு சாஃப்டாக நைஸாக இருக்காது, ஒரே கரகரகரன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். நிறைய துருப்பிடிச்சிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்ஜினை ஃபுல்லாக பிரித்த பிறகு கிளீனிங் ஒர்க் தான் அடுத்து, பட்டர் ஒர்க்லாம் அனுப்புகிறோம். அதுக்கு முன்னாடி கிளீனிங் ஒர்க்கு, ஸ்டெயினர் இது, ஸ்டெயினரில் டஸ்ட் இருக்குது. ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு கேஸ்கட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மண் அதில் இருக்கக்கூடிய மண் த டஸ்ட்டு தூசி இப்படி எல்லாமே க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கிறோம். பேரிங்கை தட்டி எடுத்துடுறோம். இந்த சின்ன பேரிங்கை ஒரு சின்ன கனெக்டிங் வச்சு சின்ன ஒரு ராடு வச்சு தட்டிங்கன்னா போதும், மெயின் ஷாஃப்டோட பேரிங் வந்து வந்துடும். வந்துச்சு பார்த்திங்களா, இது மாதிரி வந்துடும். இது மெழுகு வச்சுலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, வெல்டிங் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா டெக்னிக்கலாக தட்டினா போதும் வந்துடும். கியர் சேஞ்சர் இது, கியர் சேஞ்சர் கூட போயிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் மேடு பள்ளமாக ஆகிடுச்சு, அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு மாதிரி ப்ளே வந்துடுச்சு. இது எல்லாமே பட்டறைக்கு கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கோம். இதெல்லாம் பட்டறைக்கு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே, போரு, பிஸ்டனு, கிளச்சு பெல்லு, கிராங்க் ஷாஃப்ட்டு, அப்புறம் ரேக்கர் பாடியில் த்ரெட்டு போயிடுச்சு, ஹெட்டு, இப்படி எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் பிக்கப் காயில் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் டிசி காயில், ஹெச்டி காயிலெலாம் செக் பண்ணோம். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களையும் தொடர்ந்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.